ஹாய் கைஸ், நான் உங்கள் ஹரிகிஷன். இந்த வீடியோவில் எது பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நியூஸ் வந்து ரொம்ப பெரிய அளவு வயிற்றில் பரவிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு இல்லையா அண்ணா யூனிவர்சிட்டியில். ஸோ அந்த ஆன்லைன் எக்ஸாம்ஸ்க்கான கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ்லாம் வந்து சில டெலகிராம் குரூப்ஸில் வந்து ஷேர் ஆகிட்டுருக்கு, சில பேர் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எந்தெந்த குரூப்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டோம், எந்தெந்த குரூப்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்களோ அதில் இருக்க ஆளுங்களுக்கு, அதாவது அதில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே சிவியரான ஆக்ஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்றப்பல அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பெரிய அளவுக்கு அள்ளு விட்டுருக்கோம். ஸோ இது போல் அள்ளு விட்டுருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, ப்ரோ இது உண்மையான நியூஸ் தானா? ஸோ இது போல் பண்ணாங்கன்னா எங்களுக்கு சிவியர் ஆக்ஷன் எடுப்பாங்களா, கண்டிப்பாக மால் ப்ராக்டிஸ் போட்டுருவாங்களா, குரூப்பில் இருந்தாலே மால் ப்ராக்டிஸ் போட்டுருவாங்களா அப்படின்றப்பலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு பண்ணதுக்கு அவங்களுக்கு சீரியஸாகவே ஒரு பெரிய சல்யூட் தான் சொல்லணும். ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பு ஆக்சுவலாக இது. ஸோ இந்த கண்டுபிடிப்பு பற்றியும் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதனால் வந்து எதனா ப்ராப்ளம் ஆகுமா, அதாவது சிவியர் ஆக்ஷன் எடுப்பாங்க, ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் இதனால் எதனா போயிடுமா அப்படின்றப்போ, அதாவது டிபார்லாம் போட்டுருவாங்க இல்லை மால் ப்ராக்டிஸ் வந்தால் ஸோ அந்த மாதிரிலாம் என்ன நடக்குமா அப்படின்றது பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ள போகிறது முடியும், நம்ம சேனல் முடியும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போய் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து சொல்லியிருக்க விஷயத்தை கேட்கும்போது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அது ஆக்சுவலாக வந்து நான் என்கரேஜ் பண்ணல, இது ஒரு தப்பான விஷயம் தான். அதாவது இது மால் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோட கருத்தம் ஸ்டார்டிங்லேருந்தே. வந்து யாரையும் மால் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, எந்த ஒரு புது புது மெத்தடையும் ட்ரை பண்ணாதீங்க, டெக்னாலஜி யூஸ் பண்ணி எதுவும் பண்ணாதீங்க, கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வந்து ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு, இந்த மாதிரி குரூப்பில் ஷேர் பண்ணுறதுன்றது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து அந்த டெலிகிராம் குரூப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் வந்து அவங்களுடைய மொபைல் நம்பர் ஹைட் பண்ணி அது போல் தான் இருக்காங்க, ஒரு அன்னோன் யூசர் போல் தான் இருப்பாங்க டெலிகிராம் யூசர்ஸ் மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா. அப்படி இருக்க பட்சத்தில் அந்த யூசர் கண்டுபிடிக்கலாம் யார் அந்த யூசர் அப்படின்ட்டு, சைபர் கிரைமில் கொடுத்து இந்த யூசர் கண்டுபிடிங்க அப்படின்ற சொன்னால் அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க தான். ஆனால் அந்த அளவுக்குலாம் போவாங்களான்றது தெரில, கண்டிப்பாக போக மாட்டாங்க தான் சொல்லணுமே, போக மாட்டாங்களான்னு தெரிலன்னு இல்லை, கண்டிப்பாக போக மாட்டாங்க, அந்த அளவுலாம் பெருசாலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம். ஸோ இதை நினச்சி ஆனால் மால் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணாதீங்க, நான் அதை கண்டிப்பாக என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, அஞ்சு பேர் மால் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா ரெண்டு பேர், அதாவது ரொம்ப சாதுரியமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு அஞ்சு பேர் பண்ணாங்கன்னா ரெண்டு பேர் மாட்டுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போவும் அந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது தான். ஸோ மாட்டுறவங்க, ஸோ அதுபோல் கண்டிப்பாக பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இதை என்கரேஜ் பண்ணாதீங்க. இனிமேல் யாரும் போயிட்டு டெலகிராம் குரூப்பில் இருக்க அந்த ஆன்சர் பார்க்குறது அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணாதீங்க. நான் சொல்லியும் சில பேர் பண்ணுவீங்க தான், பட் இருந்தாலும் அதை நான் சொன்னதுனால ஒரு அஞ்சு பேர் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா உங்களோட லைஃப் இது, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, நான் அதுதான் சொல்லுவேன். ஸோ இதனால் சிவியர் ஆக்ஷன் வந்து உங்களெலாம் எடுப்பாங்களா அப்படின்னா எந்த ஒரு பயமும் கிடையாது. ஸோ யாரும் பயிட வேண்டாம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் இருக்கும், நான் யூஸ்ஃபுல் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் போய் சொல்லுங்கள் உங்களுக்கு ரெகுலர் ஆன்சர். சி, பை பை. ஜஸ்ட்